ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காஞ்சிபுரம் பச்சைய பாசல், சென்னை, காஞ்சிபுரம், வெல்லூர், திருவண்ணாமலை. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பாம்பன் என்றது வந்து ஒரு ஊர். அந்த ஊர்ல பிறந்தவர் தான் வந்து நம்ம சுவாமிகள் ஐயா அடியார். அவரோட நாக்கில் வந்து முருகர் வந்து ஏதோ ஒரு கிறுக்கல் எழுதிட்டு போன மாதிரி இருந்துச்சு. வாழவே தாந்தன்பா வாசன்போ கத்தன்பான்னு ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய உயிர் ரகசியம் இருக்கு அந்த மந்திரத்தில். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஒரு ஞானம் கிடைக்கும். ஐயா நான் விடிஞ்சா தற்கொலை பண்ணிக்க போலான்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல படுத்தேன். யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு சாவு கிடையாதுன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னாரு. என்னோட சர்க்கிளே ஒரு 150-200 பேர் இருக்காங்க. இந்த பாமன் சாமியால வாழ்க்கை கிடைக்க பெற்று சுற்றி நில்லாது போ பகையே துள்ளி வருகுது வேல். முருக பக்தர்கள் முருகர் கோயில்களுக்கு எந்த அளவுக்கு போகிறாங்களோ அதே மாதிரி முருகன் அடியார்களையும் ஊனுருக உயிருருக வேண்டுறாங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய திருவான்மியூர் பகுதியில் உள்ள பாம்பன் சுவாமிகள் ஆலயத்திற்கு தான். பாம்பன் சுவாமிகள் யார், அவருடைய அருமை பெருமைகள் என்ன, அவர் செய்த அதிசயங்கள் என்ன, முருகனடியாராக அவர் எப்படியெல்லாம் மாறினார், இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன மாதிரியான அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் மக்கள்கிட்டையும் பக்தர்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் உள்ள பாம்பன் பாலம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பன் என்றது வந்து ஒரு ஊர். அந்த ஊரில் பிறந்தவர் தான் வந்து நம்ம சுவாமிகள் ஐயா அடியார். 12 வயசில் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு நாள் வயக்காட்டில் இருக்கும்போது, அவங்க அப்பாவோட வயக்காட்டுக்கு போயிருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவருக்கு அவரோட நாக்கில் வந்து முருகர் வந்து ஏதோ ஒரு கிறுக்கல் எழுதிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து சில பாடல்கள் நிறைய பாடியிருக்கு. அவரோட ஜீவசமாதி நம்ம திருவான்மியூரில் இங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு ஆனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 12/7/2024 இன்று காலை கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. முருகர் பக்தர்கள் எப்படி வந்து அவருக்கு வந்து நாக்கில் அளவு குத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவரோட பக்தர்களாகிய சீடர்களும் அந்த வழி வந்தவங்களுக்கும் வந்து இங்கே வந்து பௌர்ணமிக்கு நைட் தங்கிட்டு போகிறாங்க. ஏகப்பட்ட பக்தர்கள் தங்கிட்டு அவங்க மனசில் உள்ள பாரத்தை இறக்கி வச்சுட்டு போகிறாங்க. நல்ல நிம்மதியும் இருக்குது. நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அவரை மனசார நினச்சிருக்கேன், நிறைய விஷயம் கேட்டிருக்கேன், எனக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அதை நான் மனப்பூர்வமாக வந்து அனுபவிச்சிருக்கேன். இன்னும் 48 நாட்கள் இருக்குது. மக்கள் இன்று வர முடியாத மக்கள், முருகர் பக்தர்கள், சிவபக்தர்கள் எல்லோரும் இந்த 48 நாளில் வந்து அவரோட ஆசி பெறுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சென்னையில் பல புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது. அதில் புண்ணிய இடமான மிகப்பெரும் சக்தி வாய்ந்த பாம்பன் சுவாமிகள் ஐயா அவரோட கும்பாபிஷேக நிகழ்வில் இன்று முதல் நாள் காலையில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ மாலை மண்டலாபிஷேக பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் இருக்கிற மக்கள் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் முருகனை எங்கேருந்து கும்பிட்டாலும் சரி, வேல் வச்சு கும்பிட்டாலும் சரி, சிலை வைத்து வழிபட்டாலும் சரி, மனமுருகி எங்கேயும் கோயிலுக்கே போகாமல் வழிபட்டாலும் சரி, ஒரு வாட்டியாக இந்த மண்ணை மிதிச்சு இவர் தான் முருகரை கடைசியாக பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் உணரக்கூடிய அளவு தான் இருந்துச்சே தவிர யாருமே முருகனை நேராக பார்க்கல. முருகனே நேராக இவருக்காக அகத்தியர், அருணகிரிநாதர் இந்த ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு முருகர் குழந்தை ரூபத்தில் பிறப்பன் வலைசில் காட்சி கொடுத்தாரு. அப்பேற்பட்ட அற்புதமான மனிதர். இந்த குப்பையிலேருந்து கோபுரத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல சில பேர், அந்த பழமொழி சொல்லுவாங்க, குப்பையில் இருக்கிற கோபுரத்துக்கு வந்துட்டான்னு. நான் உட்பட என் வாழ்க்கை மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறி இருக்கு. ஒரு முருக பக்தர் வந்து என் கிட்டே இந்த நான் முருகனை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்று சொன்னார், ஐயா நான் விடிஞ்சால் தற்கொலை பண்ணிக்க போகலான்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல படுத்தேன். யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு சாவு கிடையாதுன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னாரு. அன்னிலேருந்து ஒரு வாழ்க்கை மாதிரி இன்றைக்கி ஒரு வண்டி கடை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அற்புதம் ரெண்டு அற்புதம்லாம் இல்லை. என்னோட சர்க்கிளே ஒரு 150-200 பேர் இருக்காங்க. இந்த பாம்பன் சாமியால் வாழ்க்கை கிடைக்க பெற்று அதுலேயும் ஒரு அற்புதமான மந்திரம் ஒன்று கொடுத்துருந்தார். அருணகிரிநாதர் எப்படி நாளின் செய்யும் இணைதான் என் செய்யும் அந்த மந்திரம் கொடுத்தாரோ அந்த மாதிரி பாம்பன் சாமிகள் ஐயா வாழவே தாந்தன்பா வாசன்போ கத்தன்பான்னு ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய உயிர் ரகசியம் இருக்கு அந்த மந்திரத்தில். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஒரு ஞானம் கிடைக்கும், அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கு உண்டான ஒரு புத்தி வரும். ஐயா கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்தேங்கய்யா. இப்போ திரும்பவும் கேட்டிங்கனாலும் என்ன அறியாமல் கண்ணீர் வரும். ஏன்னா
முருகர் வந்து இவர் முருகர் வந்தால் தான் எழுந்துப்பன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது முருகர் வந்து கோச்சிக்கிட்டு இவரை திரும்பிட்டாராம். உடனே வந்து எழுந்துரு, இவர் பேர் ஐயா பேர் அப்பாவு, பாம்பன் சுவாமிகள் எப்படி பேர் வந்துச்சுன்னா, அவர் பாம்பன்ற ஊரில் இருந்து வந்தனால பாம்பன் சுவாமிகள் வந்துச்சு. ஐயா பேர் வந்து அப்பாவு. இவர் வந்து ஐயா வந்து கடைசி வரைக்கும் யாருக்கும் விபூதி கொடுக்கவே இல்லை, ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் விபூதி கொடுத்தாரு. அது யாருக்கு கொடுத்தாருன்னா, தன்னோட சீடர்கிட்ட இவர் முக்தி அடைஞ்ச நாள் வியாழக்கிழமை, அது காலை 7:30. அதுக்கு முன்னாடி நாள் விபூதி கொடுத்து திருவான்மையூரில் போய் இடம் பாருன்னு இந்த இடத்த சொல்லி அனுப்புறாரு. கரெக்டாக அதே மாதிரி இந்த இடம் வந்து அவர் கிடச்சி அவருக்கு மட்டும்தான் விபூதி கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு இவருக்கு சீடராக ஒருத்தர் இருந்தார், அவர் சிதம்பரம் வந்து ஒருத்தர் வந்தார், அவரோட வம்சாவளி ஒருத்தர் நான் சந்தித்தேன். ஐயா வந்து காலையில் ஒருவேளை தான் உணவு சாப்பிடுவாராம், அந்த 7 மணி தாண்டிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாராம். அதுக்கப்புறம் அதோட அடுத்த நாள் தான் தினசரி முருகரை இந்த இடத்துலேயே எத்தனையோ பேர் பார்த்தவங்க இருக்காங்க, உணர்ந்தவங்க இருக்காங்க, ஐயாவை நிறைய பேர் பார்த்தவங்க இருக்காங்க. அது சொல்ல முடியாத உணர்வு. எப்படி வந்து ஊசி போட்டால் நம்மளுக்கு மட்டும்தான் வலிக்குமோ, அந்த மாதிரி பாமன் சாமியில் ஐயா உணர்ணுன்னா அது அவர் நம்மளை தேடி வந்து நம்ம அவர் தேடி போனால் தான் நடக்கும். இன்னொன்று, இந்த முருகர் யுகம் நான் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த இன்றைக்கி 62 கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, அதில் ஒன்றே ஒரு ஜீவசமாதி கும்பாபிஷேகம் நம்ம ஐயா தான், எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள், அதுவும் சஷ்டி நாளில் நடந்திருக்கு. ஸோ முருகர் மிகப்பெரிய அற்புதத்தை நம்ம கண்முடன் நடத்திக்கிட்டே இருக்காரு. எந்த உலகத்தில் எந்த மூலையில்தான் முருக பக்தர்கள், எப்படி நீங்கள் அருணகிரிநாதர் காட்சி கொடுத்த இடத்துக்கு போங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க. சத்தியமான வந்து ஐயா உயிரோடவே இருக்கார் இந்த இடத்துல. நம்ம வந்தால் கலியுக தெய்வம் கந்த பெருமான் கிருபானந்தவாரியார் சொன்னார்ல, நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட போகணுன்னா நீங்கள் பாமன் சுவாமிகள் ஆசீர்வாதம் வேணும், அருணகிரிநாதர் ஆசீர்வாதம் வேணும், ஔவையார் ஆசீர்வாதம் வேணும், நக்கீரர் ஆசீர்வாதம் வேணும், அகத்தியர், இதுக்கெல்லாம் மாஸ்டர் ஒருத்தர் மேலே இருக்காருன்னா அகத்தியர் தான். நீங்கள் அகத்தியரை ரொம்ப கெட்டியமாக நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த ஒவ்வொரு குருகளும் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த முருக சக்தின்னு சொல்லுவாங்க சார், முருகர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நேராக வரமாட்டார் சார், அந்த முருக சக்தி தான் பாமன் சுவாமிகள் அருணகிரிநாதர் அகத்தியர் எல்லாமே. நீங்கள் அந்த சக்தி உங்களுக்கு உதவ ஆரம்பிச்சினாலும் அப்புறம் நீங்கள் முருகனை உணர்ந்துடலாம். மண்ணே விசேஷம் தான். அந்த திருவான்மையூருக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வந்து படுத்தவங்களாம் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்காங்க. இந்த ஊழ்வினை கர்ம வினையால் மட்டும்தான் சில பேர் வாழ்க்கை கூட ஏற்றம் தள்ளி போயிருக்கலாமே தவிர ஏற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சத்தியமாக ஏற்றம் மாற்றம் இந்த இடத்துக்கு வந்தால் நடக்கும். இந்த நேரத்தில் நான் கலாட்டா டிவன் சேனலை மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா முருகர் யுகம் சொல்லி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடத்துனீங்க, நானும் அதை பார்த்தேன். அது வந்து எப்படி அந்த முருகனையும் உங்கள் இந்த யார் எடிட்டரோ இல்லை யார் நிர்வாகத்திறன் கொண்டு வரும் அவங்க மனசில் உட்காந்து இந்த தலைப்பில் பண்ண வச்சிருக்காரு நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி எல்லா புகழும் முருகனுக்கு. இந்த கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்து வரேன், அப்பா கூப்பிட்டு வந்ததில் காலத்துலேருந்து வரேன், சைல்டுஹுட்லேருந்து. எனக்கு நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இங்கே வந்தால் உண்மை உடனே நடக்கும், சத்தியம் நடக்கும் கண்டிப்பாக, அந்த நம்பிக்கை தான் எனக்கு. வேறு அதில் பொய்யாக இங்கே வந்து கும்பிட முடியாது, பொய்யா ஒரு விஷயம் நினச்சி நடக்க முடியாது. அவங்க சொன்ன மாதிரி தான், நம்ம உண்மையாக ஒரு விஷயம் கேட்டு வந்தோம்னா அது 100% நடக்கும், அதை உணர்ந்து நம்ம வரணும், அவ்வளோதான். அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்து மயில் வந்து இங்கே வந்து கூப்பிட்டு வந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து அவர் பார்க்கணும் அப்படின்ட்டு நீண்ட நாளுக்கு ஆசை எனக்கு. இந்த அதுக்கோட சந்தர்ப்பம் வந்து இன்றைக்கி தான் எனக்கு அமைஞ்சது. வந்தவொடனே ஒரு ஆத்ம திருப்தி இருந்தது. 10வது நான் பாஸ் ஆனதுக்கோசம் அவங்க எது எழுதலாம் செஞ்சாங்க, விரதம் வேறு எடுத்தாங்க, அதனால தான் பாஸ் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை. அதனால கோயிலுக்கு வரும். 15 வருஷத்துக்கு மேலே வச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து வந்து 2 வருஷம் ஆகுது. நல்லா அருமையாக வந்து அந்த இவர் தான் வந்து எனக்கு எல்லாமே கொடுத்தது. ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில் சார் இது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லைன்னா வந்து தயிர் மட்டும் பிரசாதமாக வந்து யாருக்காவது கொடுக்கறது வந்து பண்ண சொல்லுங்கள், தயிர் சாதம் கொடுக்க சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான கோயில் இது. இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து கண்டிப்பாக வந்து 60 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சும்மா கிடையாது. அருமையான கோயில் சார் இது. இல்லை வணக்கம், நான் புனேலேருந்து வரேன். நான் ரொம்ப நாளாக எனக்கு வரணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி எனக்கு சான்ஸ் வச்சிருக்கு. இல்லை இங்கே வந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இங்கே வந்துற பேருக்கு நிறைய மாற்றம் வந்திருக்கு எனக்கு அப்படின்னு, நீங்களே போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. வந்தவங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் ஒரு 10 வருஷமாக வந்துருக்கிறேண்ணா அந்த கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம நினைக்கிறது எதுனா ஒன்று நடக்கணும். நான் நினச்சது நடந்துருக்கு. வேலை கிடைக்கணும்னு நினச்சேன், அந்த வேலை கிடச்சிருக்கு. பௌர்ணமி நைட்டில் வந்தால் அந்த நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுவோம்லண்ணா, அது ஸ்டே பண்ணிட்டு போனால் காலையில் நல்லது நடக்கணும். ஏன்னா பாமன் சாமி பார்க்க தான், அந்த சாமி பார்த்தா ஒரு இது மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் வணக்கம், என்னோடய பெயர் ரேகா, நான் ஒரு திருநங்கை, நான் போரூர்லேருந்து வரேன். நான் கடந்த 2004 வந்து லேருந்து இங்கே கோவிலுக்கு, நம்ம பாமன் சுவாமி கோவிலுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். இது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் வந்து சுவாமி நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் 30 வருஷம் கழித்து இந்த குடமுடக்கு விழாக்கு வந்து நாங்கள் பங்கேற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. பாமன் சுவாமிகள் ஐயா தாத்தாவை சொன்ன உடனேமே எனக்கு முருகப்பெருமான் தான் ஞாபகத்திலே வருவாங்க. ஏன்னா அவங்களோட அற்புதங்கள்லாம் நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம்.
ஜிஹெச்சில் வந்து ஐயா அட்மிட் ஆகி அவங்களோட கால் வந்து குணமானது வந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம். முருகரே வந்து அவங்களோட காலை வந்து குணப்படுத்தியிருக்காங்கன்றப்ப வந்து அதே மாதிரி ஐயா இங்கே எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியத்தையும் அவர் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணுற எல்லாருக்குமே வந்து நல்ல வழி காட்டுவார். ஸோ என்னோட வாழ்க்கையில் அது நிறைய நடந்திருக்குது. ஏன்னா நான் வந்து முத நான் 2004 இங்கே வரும்போது வேலையே இல்லாமல் நான் வந்து இங்கே வந்து ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இங்கே அன்னதானத்தில் நான் சாப்பிட்டுட்டு போயிருக்கிறேன். எனக்கு இங்கே வந்து நான் பிரார்த்தனை பண்ணி எனக்கு வேலையெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ நான் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறேன். வணக்கம், என் பேர் சாம்பவி. நான் ஐயப்பன் தாங்கலேருந்து வரேன். பாம்பன் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, எங்கள் அக்கா பொண்ணுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள், 3வது பொண்ணு. அவளுக்காக வேண்டிக்கிட்டேன். இருதய குழாய் வந்து சின்னதாக இருக்குது, அது அவங்களுக்கு மூச்சு பிரச்சனை அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அது குணமாகணும், அவங்க ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த அற்புதத்தை நடத்தி கொடுத்தாரு அந்த ஐயா. அதனால வந்து இந்த கோவிலுக்கு இவங்க கூப்பிட்டாங்க என்னை. நான் ஆஃபீஸில் இருந்தேன், கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டேன். எனக்கு எந்த ஒரு மறுப்பு சொல்லாமல் நான் ஓடி வந்துட்டேன். அவரோட மகிமை வந்து இன்னும் நிறைய இருக்குது, பட் இதில் நான் அனுபவித்த உண்மையை நான் சொல்கிறேன். நான் அவரை பற்றி நான் இந்த ஐயாவோட கோயிலை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். அப்பப்போ தான் வருவேன். அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்த மாதிரி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஐயா ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஐயா கிட்ட எது வேணாலும் கிடைக்கும். நான் வந்து இந்த 35 வருஷமாக அங்கே இருக்கிறேன். அப்பப்போ தரிசனம் பார்த்துட்டு போகிறேன். ஆனால் அவரால் மக்கள் எவ்வளோ பேர் எத்தனையோ பேர் நன்மையில் அணிஞ்சிருக்கிறாங்க, பலன் அணிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எவ்வளோ குடும்ப பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் விலகிட்டு பகவான் அவர் பெரியவரால் அவரால் மனசாந்தி நிம்மதி, இங்கே வந்தால் நிம்மதி, மெயினாக நிம்மதி கிடைக்கும். ஜனத்தை கோயில் பார்த்தீங்களா, மக்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, பக்தர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு இதை பார்த்தா நீங்கள் புரிஞ்சிக்கலாமே. அவரால் உண்மையிலே நிறைய பேர் பலன் அணிஞ்சிருக்கிறாங்க. பாம்பன் சாமி வந்து எனக்கு வள்ளலார் வலதுகன், பாம்பன் சாமி இடதுகன். ஐயா லாவண்யா ஆலந்தூர்லேருந்து வரும். பாப்பா பேர் ஸ்ரீ சரக்ஷா. அவங்க நல்லா சாமி பாட்டுலாம் பாடுவாங்க. நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவோம். பட் இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகன்றதே வந்து எனக்கு மார்னிங் தான் தெரியும். ஸோ யூடியூப் சேனலில் தான் பார்த்தோம். ஸோ ஒரு 7:30 கிளம்பி நாங்கள் ரீச் ஆனோம். பட் உள்ளே வந்தால் எப்படி சாமி பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு வியப்பில் தான் வந்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் மெயின்லேயே லாக் பண்ணிட்டாங்க. 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் உள்ளே வரணும். ஸோ வந்த பிறகு உள்ளே வந்துட்டோம். பட் சடன்லி வி காட் அ சான்ஸ். உள்ளே வந்து அழகாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். உள்ளே நுழைஞ்சது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சு. பட் சாமி பார்த்தது எங்களுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. ஸோ அப்போ அவரோட அனுகிரகம் இருந்தால் எல்லாமே சாத்தியம்ன்றது இப்போ இது வந்து ப்ரெசண்ட்டாக இப்போ நடந்த ஒரு நிகழ்வு. பாம்பன் சுவாமிகளுடைய முருகனுடைய திருவிழா குளமுழுக்குழா நீண்ட காலமாக நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று. இந்த இன்னைக்கு இந்த குளமுழுக்குழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. எனக்கு உடல்நிலை சரியில்லாட்டும் கூட இந்த முருகனை தரிசிக்க வேண்டும். இந்த பாம்பன் ஆலயம் வந்து அந்த ஆலயம் மூலியமாக நமக்கு அருள் கிடைக்க வேண்டும் எண்ணத்திலே வந்தேன், தரிசனம் செய்தேன். மக்கள் இன்னும் சராசரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னோட பேர் வெங்கடேசன். நான் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாக பாம்பன் சாமி கோவில் வந்து கும்பிட்டுருந்தேன். இந்த கோயிலில் வந்து ஒரு என்ன சிறப்புனா வந்து நான் என்னோட லைஃப்பில் பார்த்தது, நான் எப்போல்லாம் இந்த கோயிலுக்கு வரணும் அப்போல்லாம் வந்து ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் கிடைக்கும். நான் ரொம்ப லோவாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வருவேன். இவர் பாம்பன் சுவாமிகளோட வரலாறு நான் தெரிஞ்சுக்கிட்டு கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த ஒரு 3 வருஷமாக தான் நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன், சாமியே கும்பிட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி 300 தடவை வந்து என் வாயிலேருந்து முருகரோட துதியை வர வச்சது முருகப்பெருமான் தான். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன திடீர்னு நீ சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு லைஃப்லேயும் அந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் அதை அவங்க உணர முடியும். நான் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயத்தை வந்து உணர்ந்துட்டேன். தீயை நோக்க சரவண பவனர் சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலோர் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விடிய குருவாய் அருவாய் அருவாய் குகனே மூஷிகவாகன மோதகத்த ஷாமல கர்ண விளம்பித்த சூத்திர வாமல ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே.
தே கண்டா குமரா பரிவேலா கௌரி பூத்ரா பரிவே. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காஞ்சிபுரம் பச்சைய பாசல், சென்னை காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி.